வணக்கம். மருத்துவ நேர நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று மஞ்சக்காமலை பற்றிய சந்தேகங்களை விளக்குவதற்காக காரைக்குடி காவேரி மருத்துவமனையின் பொது மருத்துவ நிபுணர் டாக்டர் சையத் அன்சாரி அவர்கள் நமக்காக வந்திருக்காங்க. வணக்கம் சார். பொதுவாக மஞ்சக்காமலை வர்றதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் இன்ஃபெக்ஷன், அதாவது நோய் தொற்று தான் காரணம்னு சொல்கிறீங்க இல்லையா, அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, அதை பற்றின கொஞ்சம் விளக்கங்கள் சொல்லுங்கள். மஞ்சக்காமலைக்கு இன்ஃபெக்ஷன், அதாவது வைரஸ் கிருமிங்கிறது தான் மேஜர் ரீசன். ஸோ அந்த வைரஸில் நம்ம கண்ட்ரி பொறுக்க பார்த்தீங்கன்னா ஹெப்படைட்டிஸ் ஏ வைரஸ், இ வைரஸ் அண்ட் கொஞ்சம் அதிக அதுக்கு அடுத்தபடியாக வர்றது வந்து பி வைரஸ், சி வைரஸ். இந்த ஹெப்படைட்டிஸ் ஏ வைரஸ்ங்கிறது தான் ரொம்ப காமனாக வருது. அதாவது அது எப்படி அந்த மஞ்சக்காமலை, அதனால் வர மஞ்சக்காமலை எப்படி வரும்னா சடனாக வரும். திடீர்னு பேஷண்ட்டுக்கு, அதாவது அவங்க என்ன அறிகுறிகளோட வருவாங்கன்னா திடீர்னு ஜுரம் வரலாம், வாந்தி வரும், வொமட்டல் வரும், வயிறு வலி வரும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள்லேயே வந்து அவங்களுக்கு வந்து கண்ணில் வந்து மஞ்சள் தெரிய ஆரம்பிக்கும். ப்ளஸ் யூரின் போகும்போது ரொம்ப டார்க்காக போவாங்க, ரொம்ப மஞ்சள் கலரில் போவாங்க. யூஸ்வலாக ஜென்ரலாகவே இந்த வெயில் காலத்தில் யூரின் போகும்போது கொஞ்சம் டார்க்காக இருக்கும், அது வந்து மஞ்சள் காமலை கிடையாது, நல்லாவே மஞ்சள் கலரில் யூரின் போவாங்க. அதான் யூஸ்வலாக பேஷண்ட் வந்து கண்டுபிடிச்சி மஞ்சள் காமலைக்கும் தெரிகிறதே அந்த ஸ்டேஜில் தான் தெரியும். ஸோ ஹெப்படைட்டிஸ் ஏ வைரஸ்னால் வர்றது வந்து இந்த மாதிரி இனிஷியலாக மஞ்சள் காமல் வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து இந்த ஜுரம், ஒமட்டல், வாந்தி, வயிறு வலி இதெல்லாம் கூட சேர்ந்து வரும். அதுக்கப்புறம் மஞ்சள் காமலே ஆரம்பிக்கும். ஸோ அது அந்த ஸ்டே அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கே வருவாங்க. அல்லது மஞ்சள் காமலன்னு தெரிஞ்சோடனே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நாட்டு வைத்தியம் பார்க்குறதுக்காக போயிடுவாங்க. இது ஹெப்படைட்டிஸ் ஏ வைரஸ்னால வருது. இது மெயினாக ஹெப்படைட்டிஸ் ஏ வைரஸ் எதனால் வரும் அப்படின்னா நம்மளுடைய உணவு பழக்கம், உணவில் வர கண்டாமினேஷனால் வரும். ப்ளஸ் நம்ம அருந்திர குடிநீர் அதில் கலப்படம் அந்த மாதிரி வர்றதுனால இந்த ஹெப்படைட்டிஸ் ஏ வைரஸ் வரும். ஹெப்படைட்டிஸ் இ வைரஸ்ங்கிறதும் இதே மாதிரி பரவுறது தான். அது வந்து ஹெப்படைட்டிஸ் ஏ வைரஸ் வந்து கொஞ்சம் சிவியராக வரும். ஹெப்படைட்டிஸ் இ வந்து மெயினாக உங்களுக்கு வந்து குழந்தைகள் அந்த மாதிரி இல்லாமல் மெயினாக ப்ரெக்னென்ட் லேடிஸை தான் இந்த ஹெப்படைட்டிஸ் இ வைரஸ்ங்கிறது பாதிக்கும். மற்றவங்களோட ஹெப்படைட்டிஸ் பி, அதாவது இ வைரஸ்ங்கிறது ப்ரெக்னென்ட் விமனை தான் மெயினாக பாதிக்கும். அவங்களுக்கு வர்றது வந்து ஹெப்படைட்டிஸ் இ வைரஸ் வந்து ரொம்ப சிவியராக இருக்கும். இதே ஹெப்படைட்டிஸ் இ வைரஸ் உங்களுக்கு மற்றவங்களுக்கு வர்றது வந்து அந்தளவுக்கு சிவியராக வராது, மைல்டாக தான் வரும். ஹெப்படைட்டிஸ் ஏ வைரஸுமே ரொம்ப சிவியர் கிடையாது, பட் மெடிக்கல் அதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணலை அப்படின்னா அது வந்து சிவியராகிடும். இப்படி இல்லை அல்டிமேட்டாக என்ன ஆகும் அப்படின்னா லிவருங்கிற அந்த கல்லீரலுங்கிறது வந்து டோட்டலாக செயலிழந்து போயிடும். ஸோ அதில் ஏர்லியராக மஞ்சள் காமாலை வரும்போது முதலே வந்து அது அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடணும். கண்டுபிடிச்சா தான் மெயினாக ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். இது போக ஹெப்படைட்டிஸ் பி, சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஹெப்படைட்டிஸ் ஏங்களை வர மஞ்சள் காமலை வந்து உடனே வந்துடும். கொஞ்ச நாளில் ஜுரம் ஆரம்பித்து கொஞ்ச நாள்லேயே உங்களுக்கு வந்து மஞ்சள் காமலை தெரிய ஆரம்பிச்சிடும். பட் ஹெப்படைட்டிஸ் பி வைரஸும் சி வைரஸும் அது எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து அது ரத்தம் மூலயமா தான் அது வந்து பரவும். இப்போது ஏற்கனவே ஒரு ஹெப்படைட்டிஸ் பி வைரஸில் இருப்பாங்க ஒரு பேஷண்ட், அவங்களுடைய ரத்தம் நம்மளோட ரத்தத்தில் கலக்கும்போது மட்டும்தான் அந்த வைரஸ் வந்து பரவும். மற்ற மூலயமா பரவுறதுக்கு சான்ஸ் கிடையாது. அதே மாதிரி ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ணுற நீடில்ஸ், அதாவது சரியாக ஸ்டெரிலைஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணுற நீடில்ஸ், அது மூலயமா வரலாம். மற்றோட பேஷண்ட்டோட பிளட்டு வந்து நம்ம மேலே கண்டாமினேட் ஆகிறதுனால படுறதுனால அது மூலயமா வர்றது தான் பியும் சியும். ஆனால் அது வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் உங்களுக்கு கண்டாமினேட் ஆகுது அப்படின்னா உடனே அதனால் எந்த சிம்டம்ஸும் உங்களுக்கு வராது. ஆல்மோஸ்ட் ஒரு 6 மந்த்ஸ் கிட்ட ஆகும் அந்த வைரஸ் வந்து உள்ளே உங்களுக்கு உடம்புல ஏறி அது மல்டிப்ளை ஆகி ரொம்ப ஹையானதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் தான் மஞ்சள் காமலே வர ஆரம்பிக்கும். அது உடனே வந்து எந்த சிம்டம்ஸும் தெரியாது. அதே மாதிரி அதில் வந்து ஜுரம், இந்த வாந்தி, ஒமட்டல் அந்த அறிகுறிகளும் அந்தளவுக்கு இருக்காது. இந்த ஹெப்படைட்டிஸ் இ வைரஸ் பற்றி சொன்னீங்களே சார், ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு வந்து மைல்டு சிவியர்னு சொன்னீங்களே சார், அது கொஞ்சம் மஞ்சள் காமலையில வந்து நிறைய விதம் உண்டு. ஆக்சுவலா பிரெக்னன்சிலே வந்து உங்களுக்கு நிறைய உங்களோட ரெக்குயர்மெண்ட் நிறைய இருக்கிறதுனால லிவர் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். சில பேருக்கு வந்து ஃபேட்டி லிவர்னு சொல்லுவாங்க, அதில் நிறைய கொழுப்பு சேரும். அந்த பிரெக்னன்சி அப்போ சில பேருக்கு அந்த ஃபேட்டி லிவருங்கிறது வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகும். ஸோ அந்த டைம்ல அவங்க வந்து மஞ்சள் காமலை வரும், அதெல்லாம் வந்து ரொம்ப சிவியராக வராது. அப்புறம் இது போக வந்து பேஷண்ட்டுக்கு வந்து வேறு ஏதாவது ப்ரெக்னன்சி டைமில் வேறு இன்ஃபெக்ஷன் வருது, மலேரியா, டைஃபாய்டு அந்த மாதிரி வந்தாலும் மஞ்சள் காமலை வரலாம்.
அப்புறம் இன்னொரு வெரைட்டி தான் இந்த வைரஸ் விட்டமின், அதாவது ஹெப்படைட்டிஸ் ஈனால் வர அந்த மஞ்சள் காமாலை. இது வந்து என்ன ஆகும்னா லிவரை வந்து அல்டிமேட்டாக அதில் வர்றது வந்து ரொம்ப சிவியராக பாதிக்கும். சிவியராக பாதிக்கும் போது அந்த லிவர் வந்து உடனே செயலிழக்கக்கூடிய தன்மைக்கு போயிடும், அது ரொம்ப சிவியராக வரும். ஸோ ப்ரெக்னென்சியில் ரொம்ப சிவியராக வரும்போது அல்டிமேட்டாக ஒரு என்ன சொல்கிறது அந்த லிவர் டோட்டலாகவே எஃபெக்ட் ஆகி பேஷண்ட் வந்து உயிருக்கு கூட ஆபத்தாக முடிஞ்சிடும். அதனால் ப்ரெக்னென்சியில் வர மஞ்சள் காமாலை வந்து ரொம்ப அசால்ட்டாக விட்டுருக்கோம். நம்ம வந்து அதுக்கு என்ன காரணம், இது காரணம் இதெல்லாம் காரணம்னா மெயினான ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிவ் தான், இருந்தாலும் அது காரணம் கண்டுபிடிச்சா தான் நம்ம கரெக்டாக ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். எந்த விதமான பரிசோதனைகள் அது மஞ்சள் காமாலை ஒருத்தங்க மஞ்சள் காமாலையோட வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரெண்டு டெஸ்ட்டு வந்து கம்பல்சரியாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்று வந்து அந்த லிவர் டெஸ்ட்னு சொல்லுவாங்க, லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த கல்லீரலுக்குள்ள இருக்கிற ஃபங்க்ஷன் ஒரு ஆறு விதமான டெஸ்ட் அதில் வரும். அதை பொறுத்து அதை பார்த்தாலே உங்களுக்கு வந்து அந்த மஞ்சள் காமாலைக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிடலாம். அதாவது மஞ்சள் காமாலை காரணங்கிறது வந்து எதர் கல்லீரலுக்குள்ளே பிரச்சனை இருக்கலாம், கல்லீரலுக்குள்ளே பிரச்சனை இருக்கலாம், அல்லது கல்லீரலிருந்து வெளியே வர இடத்துல பிரச்சனை இருக்கலாம், அல்லது கல்லீரலுக்கு முன்னாடி உள்ள பிரச்சனையாக இருக்கலாம். இப்போது இந்த டெஸ்ட் மூலயமா நம்ம வந்து இந்த கல்லீரல், அதாவது மஞ்சள் காமாலைக்கு காரணம் கல்லீரல் தானா அல்லது கல்லீரலுக்கு பின்னாடியே அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். இந்த லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் ஒன்று பண்ணணும். அது போக வயிறுக்கு ஸ்கேன், அதாவது அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் சொல்லுவாங்க, அல்ட்ராசவுண்ட் அப்டமன் சொல்லுவாங்க, அந்த ஸ்கேனே வந்து பார்த்துக்கணும். அதில் என்ன தெரியும் அப்படின்னா இந்த லிவருக்கு லிவரில் உள்ளதை விட லிவருக்கு அடுத்து வர, அதாவது லிவர்லேருந்து வெளியே வர அந்த ஸ்டேஜில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு சொல்லி தெரியும். அதாவது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கும் இந்த பித்தப்பைங்கிறது, அந்த பித்தப்பையில் ப்ராப்ளம் இருந்தாலும் சப்போஸ் கல் இருக்குது, அந்த கல் வந்து அடைக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து மஞ்சள் காமாலை வரலாம். ஸோ அந்த பித்தப்பை கல் இருக்குது அப்படிங்கலாம் பார்க்குறது வந்து நம்ம இந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மூலயமா மட்டும்தான் பார்க்க முடியும். இதில் வந்து டெஸ்ட்டில் அந்தளவுக்கு கல்லெலாம் இருக்கிறது கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இந்த ரெண்டு டெஸ்ட்டும் வந்து கம்பல்சரியாக ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ஜாண்டிஸ், அதாவது மஞ்சள் காமாலை இருக்குது அப்படின்னா இந்த லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டும் வைரஸ்க்கும் கம்பல்சரியாக பண்ணணும். ஏன்னா அப்படினா தான் நம்ம வந்து அதுக்குரிய காரணம் கண்டுபிடிக்க முடியும். மஞ்சள் காமாலை பொறுத்த வரைக்கும் ட்ரீட்மெண்ட் வந்து, அதாவது வைத்தியம்னு பார்த்தீங்கன்னா அது காரணம் என்னென்னு கண்டுபிடிச்சா தான் கரெக்டாக வைத்தியம் பார்த்து நம்ம கரெக்டாக அதை வந்து க்யூர் கொடுக்க முடியும். மஞ்சள் காமாலைக்கு சிகிச்சை முறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த மஞ்சள் காமாலைக்கு காரணம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்படின்னா தான் நம்ம வந்து கரெக்டாக அதுக்கு வைத்தியம் பார்க்க முடியும். அதாவது காரணம் சப்போஸ் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்தாலும் ட்ரீட்மெண்ட் வரும். இப்போது ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுனால மஞ்சள் காமாலை வரலாம், ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் வேறு மாதிரி ட்ரீட்மெண்ட் வரும். இப்போ கல் அடைப்பு அதனால் மஞ்சள் காமாலை வந்துச்சுன்னா நம்ம வந்து அது கல்லை எடுத்தால் மட்டும்தான் அந்த மஞ்சள் காமாலை சரியாகும். பெரும்பாலும் மாத்திரை மருந்துகள் போடுறதுனால அது சரியாகாது. அதுபோக இப்போது காமனாக வர மஞ்சள் காமாலை பார்த்திங்கன்னா இந்த ஹெப்படைட்டிஸ் ஏ வைரஸ்னால வருது. அது கூடிய ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து அதுக்கு வந்து எந்த ஸ்பெசிஃபிக், அதாவது அது குறிப்பிட்ட மருந்தோ எதுவுமே அதுக்கு கிடையாது. ஹெப்படைட்டிஸ் ஏ வைரஸ்க்கு அதுக்கு அந்த ஆன்டி வைரஸ்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி எந்த மருந்தும் கிடையாது. மெயினாக வந்து அந்த ஹெப்படைட்டிஸ் ஏ வைரஸ் ட்ரீட்மெண்ட் வந்து, அதாவது நம்ம உடம்புல நீர் சத்து அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதே மாதிரி ரொம்ப உணவு முறைகள் வந்து கொஞ்சம் ஹெல்த்தி ஃபுட்டாக நிறைய சாப்பிடணும். அது என்ன மாதிரி உணவுகள் எடுத்துக்கலான்னா அது முடிந்த அளவு நீராகாரமாக நிறைய சாப்பிட்றது நல்லது. ஃப்ரெஷ் ஜூஸு, அப்புறம் வந்து மோர் பட்டர் மில்க்கு, அப்புறம் இளநீர், அந்த மாதிரி உணவு, அதாவது நீராகாரம் வந்து நிறைய சாப்பிடணும். ப்ளஸ் நம்ம வந்து அதிகமாக எண்ணெய் சேர்க்காமல் அதிகமாக காரமான உணவுகள் அதெல்லாம் வந்து தவிர்த்துக்கிறது நல்லது. ஹெப்படைட்டிஸ் ஏ வைரஸை பொறுத்த வரைக்கும் மெயினாக வந்து ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த மருந்து இல்லாதனால மெயினாக சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் தான். அதாவது இந்த முறையிலே வந்து இந்த ஹெப்படைட்டிஸ் ஏ வைரஸ் இன்ஃபெக்ஷனால் வர மஞ்சள் காமாலை வந்து சரியாயிடும். இது நார்மலாக வந்து எப்படியும் ஒரு 5-7 நாள் வரைக்கும் இந்த மஞ்சள் காமாலை கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த மஞ்சள் காமாலை வந்து சரியாகும். ஆனால் எதுக்காக, அதாவது இந்த மஞ்சள் காமாலை ட்ரீட்மெண்ட்டில் வந்து இடையில வந்து நீங்கள் வந்து அந்த லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டுன்னு சொன்ன அந்த டெஸ்ட்டு வந்து குறிப்பிட்ட இடைவெளியில் செக் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா அதை பொறுத்து தான் வந்து உங்களோட லிவர் வந்து ஃபங்க்ஷன், அதாவது ரெக்கவரி ஆகிட்டுருக்கா, அதுலேருந்து இந்த இன்ஃபெக்ஷன்லேருந்து க்யூர் ஆகி வருதா அப்படிங்கிறது வந்து இந்த டெஸ்ட்டில் மட்டும்தான் தெரியும். இந்த மஞ்சள் காமாலைங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கும், அது 5-7 நாள் வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த இன்ஃபெக்ஷன் சரியானாலும் சில பேருக்கு அந்த கண்ணில் இருக்கிற மஞ்சளோ அந்த யூரின் மஞ்சளாக போகிறதும் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மஞ்சளுக்கு மெயின் காரணம் வந்து அந்த பிலிரூபின்ங்கிறது, அந்த பிலிரூபின் சரியாகிறதுக்கே வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு அந்த டெஸ்ட்டில் மட்டும்தான் அந்த லிவர் வந்து சரியாயிட்டு வருதா அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஹெப்படைட்டிஸ் ஏ பொறுத்த வரைக்கும் ட்ரீட்மெண்ட் வந்து மெயினாக சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் தான். இது தவிர ஹெப்படைட்டிஸ் பி வைரஸு, சி வைரஸு அந்த மாதிரி வர மஞ்சள் காமாலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து
அந்த வைரஸ்க்கு எதிராகவே ஆப்போசிட்டாகவே ஆக்ட் பண்ணுற மருந்துகள் வந்து இப்போ இருக்குது. அந்த மருந்துகள் வந்து அதாவது எல்லாருக்கும் யூஸ் பண்ண மாட்டாங்க அந்த மருந்து. இப்போ ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ்னால ஒருத்தருக்கு மஞ்சள் காமாலை வந்திருக்கு, அல்லது ஹெப்படைட்டிஸ் சி வைரஸ்னால ஒருத்தருக்கு மஞ்சள் காமாலை வந்திருக்கு அப்படின்னா எல்லாருக்குமே வந்து எடுத்த உடனே அந்த வைரஸ்க்கு எதிரான மருந்தை வந்து உபயோகிக்க மாட்டாங்க. அதாவது அந்த நோயாளிக்கு அந்த ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் இந்த ரத்தத்தில் எந்த அளவுக்கு பரவி இருக்குது அப்படிங்கிறத சில டெஸ்ட்டுகள் மூலயமா செக் பண்ணுவாங்க. அந்த வைரஸ் வந்து நம்ம உடம்புல ஜாஸ்தியாக இருக்குது, ரொம்ப ஹையாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் அதுக்குரிய மருந்து வந்து போடுவாங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து அந்த மருந்தை வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ அந்த ஹெப்படைட்டிஸ் பிசி அதனால் வர்றதுக்கு வந்து சில டெஸ்ட்டுகள் பண்ணி லேப் டெஸ்ட்லாம் பண்ணி கொஞ்சம் காஸ்ட்லியராக இருக்கும். அந்த டெஸ்ட்லாம் பண்ணி தான் நம்ம வந்து அதோடய ட்ரீட்மெண்ட் வந்து டிசைட் பண்ண முடியும். இது தவிர மற்ற காரணங்களாக இருக்கும். இந்த மஞ்சள் காமாலை பார்த்தீங்கன்னா இப்போ பித்தப்பை கல் பற்றி சொல்லியிருந்தேன். அந்த பித்தப்பை கல்ங்கிறது வந்து நம்ம அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் அதாவது வயர் ஸ்கேன் மூலயமா தான் கண்டுபிடிக்க முடியும். அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேனில் கல் எங்கே இருக்குது அல்லது எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதை பொறுத்து அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம கல்லை எடுத்தால் மட்டும்தான் அந்த மஞ்சள் காமாலை சரியாகும். ஸோ இதுக்கு ட்ரீட்மெண்ட்டும் நம்ம எப்படி சேஃப் அந்த இன்ஃபெக்ஷனால் வர பார்த்ததுக்கும் ட்ரீட்மெண்ட் வந்து என்டையராகவே டிஃப்ரெண்ட் ஆகும், கம்ப்ளீட்டாக மாறும். ஸோ இதுக்கு வந்து ஆப்ரேஷன் மூலயமா மட்டும்தான் இந்த பித்தப்பையினால் வர கல்னால் வர மஞ்சள் காமாலை வந்து சரி பண்ண முடியும். இது தவிர ஆல்கஹால் அதாவது மது அருந்ததுனால வர மஞ்சள் காமாலை இதுக்கும் ட்ரீட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து சப்போர்ட் ட்ரீட்மெண்ட் தான். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா அந்த மதுவிலேருந்து கம்ப்ளீட்டாக சாப்பிடாமல் இருக்கணும். இப்போ ஒருத்தர் மஞ்சள் காமாலை வந்துருச்சு, அது காரணம் மது தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அவர் கண்டினியூஸாக மது அருந்திகிட்டே இருந்தார் அப்படின்னா அல்டிமேட்டாக அது வந்து லிவரை வந்து கம்ப்ளீட்டாக பாதிச்சிடும், லிவர் ஃபெயிலியர் ஆகி அவர் உயிருக்கு வந்து ஆபத்து வந்துடும். ஸோ ஒன்ஸ் அதாவது மஞ்சள் காமாலைக்கு காரணம் மது தான் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா மதுவை ஃபஸ்ட்டு நிறுத்தணும். அதுதான் வந்து ஃபஸ்ட்டு வைத்தியம். நிறுத்திட்டு நம்ம டெஸ்ட்டு பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு சிவியாரிட்டி இருக்கோ அதை பொறுத்து நம்ம வந்து மருந்துகள் கொடுக்கலாம். எதுவுமே எதுக்குமே வந்து ட்ரீட்மெண்ட் வந்து சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் தான், ஸ்பெசிஃபிக்காக எந்த மருந்துகள் கிடையாது. இது தவிர மற்ற காரணங்களால் வர்றது அதாவது சில பேருக்கு வந்து மஞ்சள் காமாலை எதனால் வரும்னா சில வயசானவங்களுக்கு 50+ அந்த மாதிரி ஏஜ் அதாவது 50 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு மஞ்சள் காமாலை வருது அப்படின்னா அவங்களுக்கு ஸ்கேன் பண்ணால் தான் சில பேருக்கு வந்து அதாவது கேன்சர் மூலயமா கூட இந்த மஞ்சள் காமாலை வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ கேன்சர் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சோன்னா நம்ம கேன்சருக்கு வைத்தியம் இருந்தால் மட்டும்தான் அந்த மஞ்சள் காமாலைங்கிறது சரியாகும், மற்ற ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து அது சரியாகாது. மஞ்சள் காமாலைக்கு சில பேர் நாட்டு வைத்தியம் பண்ணணும்னு சொல்லிட்டு போகிறாங்கல்ல சார், அதை பற்றின உங்கள் கருத்து என்ன? நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தில் நிறைய பேர் மஞ்சள் காமாலைக்கு வந்து எடுத்த உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நாட்டு வைத்தியத்துக்கு தான் போவாங்க. அதாவது மஞ்சள் காமாலைக்கு வந்து அலோபதியில் அதாவது இந்த மருத்துவத்தில் ட்ரீட்மெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு காமனான கான்செப்ட் எல்லாருக்குமே உண்டு. அதனால் அப்படிங்கிறதுனால அதாவது மருந்து மூலயமா இதெல்லாம் சரி பண்ண முடியாது மஞ்சள் காமாலையை அப்படிங்கிறதுனால தான் அவங்க வந்து அந்த எண்ணத்தில் அப்படின்னா அவங்க வந்து நாட்டு வைத்தியத்தை தேடி போகிறாங்க. அதாவது நாட்டு வைத்தியங்கிறது வந்து அதுவும் ஒரு விதமான வைத்தியம் தான், பட் எல்லாருக்குமே வந்து அந்த நாட்டு வைத்தியத்தினால மஞ்சள் காமாலைங்கிறது வந்து சரியாகும்னு சொல்ல முடியாது. அதாவது நான் சொன்ன மாதிரி அந்த மஞ்சள் காமாலைக்கு காரணம் என்ன அதை பொறுத்து தான் அந்த மஞ்சள் காமாலையை வந்து நீங்கள் சரி பண்ண முடியும். இப்போது நாட்டு வைத்தியத்தில் என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அந்த மூலிகை பொருட்கள்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அது எல்லாமே வந்து அவங்களுடைய லிவரை வந்து பாதுகாக்கிறதுக்காக அதை யூஸ் பண்ணுறது தான். இப்போது இந்த ஹெப்படைட்டிஸ் ஏ வைரஸ் அல்லது இ வைரஸ் அப்புறம் மது இருந்ததுனால இதனால் வர வைரஸ்லாம் வந்து ஸ்பெசிஃபிக்காக எந்த மருந்தும் கிடையாது, மெயினாக வந்து நம்ம லிவரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்காக நம்ம வந்து சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் தான் அலோபதியிலையும் கொடுக்குறாங்க. இதே அதே நாட்டு வைத்தியங்களையும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் அந்த லிவரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அந்த மருந்துகள் கொடுக்குறாங்க. ஆனால் எல்லாருக்குமே வந்து அந்த மஞ்சள் காமாலை நாட்டு வைத்தியத்தில் சரியாகும்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு சரியாகும், அதாவது அந்த காரணத்தை பொறுத்து இருக்குது. இப்போது சில பேருக்கு பித்தப்பையினால அந்த மஞ்சள் காமாலை வந்திருக்குன்னு வைங்களேன், அவங்க வந்து நாட்டு வைத்தியம் போய் பார்க்குறாங்க அப்படின்னா அந்த மஞ்சள் காமாலை வந்து சரியாகாது. அந்த ஸ்டேஜில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நாட்டு வைத்தியம் அதாவது அந்த மருந்து சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த மஞ்சள் காமாலை சில பேருக்கு ஜாஸ்தியாக கூட வாய்ப்பு உண்டு. ஸோ ஜாஸ்தியான பிறகுதான் அவங்க வந்து அலோபதி அதாவது எங்களை வந்து பார்க்க வராங்க. ஸோ அந்த ஸ்டேஜில் தான் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம், எந்த அளவுக்கு சிவியாரிட்டி இருக்குன்னு பார்க்குறோம், வயிறு ஸ்கேன் பண்ணி பார்க்குறோம். ஸோ அப்போ வந்து நம்ம அப்போ தான் கல் இருக்குன்னு கண்டு முடியும். ஸோ அந்த மாதிரி இதில் வந்து நாட்டு வைத்தியம் வந்து அந்தளவுக்கு மஞ்சள் காமாலை வந்து சரிப்படுத்தாது. ஸோ நம்ம கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் காமாலைக்கு மெயினான ரீசன் இந்த இன்ஃபெக்ஷன் தான். ஸோ அதனால தான் பாதி நாட்டு வைத்தியத்திலே சரியாகிறது என்ன காரணம் அப்படின்னா மெயினாக சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் தான். அதனால தான் அந்த நாட்டு வைத்தியத்தில் வந்து சரியாகாது. அது காரணம் என்னன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம கரெக்டாக ட்ரீட்மெண்ட் முடியும். அந்த காரணத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அலோபதி மெடிசன் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் பண்ண சொல்கிறது. லிவர் ஃபெயிலியர்னு சொல்லி சொன்னீங்கல்ல சார், அந்த மாதிரி ஒரு லிவர் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அடுத்து அவங்களுக்கு என்னது? இப்போ
கிட்னி ஃபெயிலியர்னா டயாலிசிஸ் போடணும்னு சொல்கிறாங்க. அது மாதிரி இப்போ லிவர் ஃபெயிலியர் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன பண்ணலாம், அடுத்து அவங்களுடைய வாழ்க்கை? இந்த லிவர் ஃபெயிலியருங்கிறதுக்கு வந்து, அதாவது சில பேருக்கு வந்து லிவர் வந்து சடனாக ஃபெயில் ஆயிரும், அது பேர் வந்து சடனாக ஃபெயில் ஆகும்னா அக்யூட் லிவர் ஃபெயிலியர்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு வந்து கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக ஃபெயில் ஆகிட்டுருக்கும், அவங்க வந்து க்ரானிக் லிவர் ஃபெயிலியர்னு சொல்லுவாங்க. இப்போது சடனாக வர லிவர் ஃபெயிலியர் அப்படின்னா அதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பாய்சனிங், அதாவது சில பேர் வந்து பேராசிட்டமால் டேப்லெட் வந்து ரொம்ப ஓவராக அதிகமாக போட்டுருவாங்க. ஸோ அந்த டேப்லெட் நிறைய சாப்பிட்டதுனால லிவர் வந்து சடனாக அதாவது கம் இது பண்ண முடியாமல் சடனாக லிவர் ஃபெயில் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி சடனாக வர லிவர் ஃபெயிலியருக்கு வந்து ஒரே ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னா லிவரை வந்து மாற்றி வைக்கிறது தான், லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் தான், லிவரை வந்து மாற்றி வைக்கணும். இது ஒன்று தான், அதாவது சடனாக வர லிவர் ஃபெயிலியர்னால வர ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து ஒரே ட்ரீட்மெண்ட் இது தான். ப்ளஸ் அந்த சடன் லிவர் ஃபெயிலியரில் இன்னொரு என்ன காம்ப்ளிகேஷன் வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம லிவர்லேருந்து தான் நம்மளோட ரத்தம் வந்து உறையக்கூடிய ஒரு பொருள் வந்து அந்த லிவர்லேருந்து தான் உற்பத்தி ஆகுது. ஸோ சடனாக வர லிவர் ஃபெயிலியரில் வந்து அந்த பேஷண்ட்டுக்கு என்ன வரும் அப்படின்னா ரத்தம் உறையிற தன்மை போய் ரத்தம் அதிகமாக உடம்புலேருந்து வெளியேறக்கூட சான்ஸ் உண்டு. ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து அந்த ரத்தம் உள்ள ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கிற ஒரு ரத்தத்தில் இருந்த அணுக்களை வந்து ஏற்றுற மாதிரி இருக்கும். அது வந்து அந்த சடனாக வர லிவர் ஃபெயிலியர் வந்து இதெல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். இந்த மெயின் ட்ரீட்மெண்ட் வந்து லிவரை ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம பேஷண்டோட உயிரை வந்து காப்பாற்ற முடியும். இதே க்ரானிக், அதாவது ரொம்ப நாள் கழித்து வர லிவர் ஃபெயிலியர், இது எதனால் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தா அந்த வைரஸ் தான் மெயினாக, அதாவது ஹெப்படைட்டிஸ் பி வைரஸும் சி வைரஸும், இந்த ரெண்டு வைரஸும் வந்து நம்ம உடம்புல கொஞ்சம் கொஞ்சமாக உற்பத்தி ஆகி கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லிவரை பாதித்து ஆல்மோஸ்ட் ஒரு 6 to 6 months to 1 year, அது உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் அந்த கிருமி உடம்புல என்ட்ரு ஆனதுலேருந்து 6 months to 1 year வரைக்கும் அந்த கிருமி கொஞ்சம் கொஞ்சமாக மல்டிப்ளை ஆகி கிராஜுவலாக உங்கள் லிவரை போய் பாதித்து அல்டிமேட்டாக ஒரு ஸ்டேஜில், அதாவது மஞ்சக்கமால் எப்படி அந்த மஞ்சக்கமால் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா சடனாக வராது, லைட்டாக கொஞ்சம் ஆரம்பிக்கும், ஒரு 1 week 2 weeks கழித்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக போகும்போது ஃபுல்லாக உங்களுக்கு கண்ணு ஃபுல்லாகவே மஞ்சள் ஆகும், யூரின் ஃபுல்லாக மஞ்சள் போக ஆரம்பிச்சிடும். அது போக இது தவிர அந்த அது அந்த கிருமினால் வர லிவர் ஃபெயிலியரில் பார்த்தீங்கன்னா வேற என்ன அறிகுறிகள் வரலாம் அப்படின்னா சில பேருக்கு வந்து வயிறு ஃபுல்லாக வீக்கம் ஆயிரும், வயிறு ஃபுல்லாக வீக்கம் ஆயிரும், கால் வீக்கம் வரும், அதே மாதிரி பசி எடுக்காது, வயிறு வலி வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் என்ன ஆகும் தெரியுமா, லிவர் வந்து ஆக்சுவலாக அதுவும் கிராஜுவலாக அதால் முடிஞ்ச அளவுக்கு இட் வில் ட்ரை டு ரெக்கவர். ஒரு முடியாத ஸ்டேஜில் அது என்ன ஆக ஆரம்பிச்சிடும்னா லிவர் வந்து சுருங்க ஆரம்பிச்சிடும். அதை வந்து இங்கிலீஷில் சிரோசிஸ் லிவர் அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழில் வந்து இலைநார் வளர்ச்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது லிவர் வந்து நார்மலாக இருக்கிற சைஸில் வந்து ரொம்ப சுருங்கிடும். ஸோ லிவர் சுருங்கும் போது அதோட ஃபங்க்ஷன் வந்து அது பண்ண முடியாது. ஸோ கிராஜுவலாக என்ன ஆகும்னா இந்த பிலிரூபின்ங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அக்யூமுலேட் ஆகி அவங்களுக்கு வர மஞ்சக்கம்மல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஜாஸ்தியாகிட்டே போகும். இந்த ஸ்டேஜ்லேயும் வந்து பேஷண்ட் வந்து ரெகுலராக நம்ம வந்து பிளட் டெஸ்ட் பண்ண சொல்லி மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுவும் அட்மோஸ்ட் ஒரு சிவியர் ஸ்டேஜ் போகும்போது அதுக்கும் டிரான்ஸ்பிளான்ட் தான் ட்ரீட்மெண்ட் மாதிரி அமையும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் வந்து டேப்லெட்ஸ் போட்டு இந்த மாதிரி சிம்டம்ஸ், அதாவது வயிறு வீக்கம் கால் வீக்கம் அதெல்லாம் வராமல் வந்து நம்ம தடுத்துக்கலாம். ப்ளஸ் அதுக்கு காரணம், அதாவது இப்போ ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் அண்ட் சி வைரஸ் அப்படிங்கும்போது அதுக்கெலாம் வந்து மருந்துகள் உண்டு. அந்த மருந்துகளை வந்து நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த அதாவது அதிக நாள் வர அந்த லிவர் ஃபெயிலியர்லேருந்து நம்மளை வந்து லிவரில் வந்து பாதுகாத்துக்கலாம். அதனால் அதையும் தாண்டி போகிறாங்க அப்படிங்கிறவங்களுக்கு லிவர் வந்து மாற்று அறுவை சிகிச்சை மூலயமா லிவரை மாற்றி வைக்கிறது தான் அதுக்கும் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். இதுவரைக்கும் மஞ்சக்காமலை பற்றி எங்களோட சந்தேகங்களுக்கு விளக்கம் வச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.